நடிகர் விஜய் வீட்டுல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எந்த ஒரு ஆதாரம் இல்ல அப்படின்னு நடிகர் விஜய் ஒழுங்கா டாக்ஸ் கட்டாரு அப்படின்னு சொன்னாலும் விஜய பழிவாங்க துடிக்கிறவங்க யாரு? இந்த ரைட் பழிவாங்குற நோக்கத்துக்காண்டி செய்யப்பட்ட ஒரு பழிவாங்கலா? அப்படி பழிவாங்கியிருந்தா அதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சில தகவல்கள் இணையதளத்துல ரொம்பவே வைரலாவும் போயிட்டு இருக்கு. நடிகர் விஜய பிடிக்காதவங்க அப்படி யாரு இருப்பா? எதனால இந்த பழிவாங்கல் நடத்திருக்கு அப்படின்றதுனா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் நாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்ன நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஜென்ஷன சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விஜய் வீட்ல ரைட். இந்த வீடியோல சில உண்மையை சொல்ற ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கும். இதுவரைக்கும் வெளியில வராத மற்றும் ரகசியமா யாரால இந்த ரைட் நடந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா கவனமா கேளுங்க. விஜய் வீட்ல ரைட். இந்த ரைடுக்கு முதல்ல சந்தோஷப்பட்டு ட்வீட் போட்டது ஹெச் ராஜா தான். ஹெச் ராஜா பாஜக கட்சியில தேசிய செயலாளராக இருக்காரு. இவர் தமிழ்நாட்டுல சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசி பிஜேபி அப்படின்ற கட்சியில அதிகமா கருப்பு முத்திரை வாங்கி குத்திக்கிட்டது இவரோட நாக்கால தான். இவர் பேசுற எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல உள்ளவங்களும் திராவிட கொள்கையை பின்பற்றவங்களும் ஒரு தேசிய விரோதி அப்படின்ற மாதிரி பேசுவாரு. இடையில நீதிமன்றத்தை கூட அவமதிக்கிற மாதிரி பேசி எந்த ஒரு தண்டனையும் இல்லாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்க ஆளுமை கொண்ட ஒரு அரசியல்வாதி. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைய திசை திருப்பற மாதிரி இவர் ஏதாவது பிரஸ் மீட் கொடுப்பாரு. நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையெல்லாம் மறந்து இவர் கொடுத்த அந்த பிரஸ் மீட்கோ இல்ல ட்விட்டர்ல போடுற இவர் ட்வீட்டுக்கோ விவாதம் பண்ண போயிருவாங்க. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை மறந்துடுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையை திசை திருப்பறதுக்காண்டியே ஹெச் ராஜாவை இவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் எல்லாம் சொல்றாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். விஜய் வீட்டுல ரைட் அப்படின்ற தகவல் கேட்ட சினிமா துறையில உள்ள நடிகர்களுக்கும் திரை உலகில இருக்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 2015 நடிகர் விஜய சீண்டி பார்க்க இப்படி ஐடி ரைட் அப்படின்ற பேர்ல ஒரு பழிவாங்கலும் நடந்துச்சு. இதனால நடிகர் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தவங்க வீட்லயும் ரைடு பண்ணது மிக கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு அதிகமா பேசப்பட்டுச்சு. ஆனா யார் யார் பேசுறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் ரைடு விட்டதுனால அத பத்தி பேச பயந்தாங்க. அதோட அந்த விஷயமும் முடிஞ்சிருச்சு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐடி ரைடே மிரட்டி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். நடிகர் விஜய் சமீப காலமா தன்னுடைய அரசியல் பேச்சையோ அரசியலுக்கான நிகழ்வையோ அப்பப்ப தமிழ்நாட்டுல காட்டிக்கிட்டு இருக்கதை அடக்கி வைக்கதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு அரசியல் பிரமுகர்களும் சில அரசியல்வாதிகளும் தங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இது உண்மையா இருக்கிற பட்சத்துல நடிகர் விஜய் வீட்டுல இரண்டாவது முறை ரைடு விட்டதுக்கு ஒரு சாட்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒருவேளை இல்ல அப்படின்னா விஜய் வீட்டுல ரைட் நடந்துகிட்டு இருக்கத பார்த்து எல்லா அதிர்ச்சி அடைஞ்சாங்களே தவிர யாரும் சந்தோஷப்பட்டு ஒரு ட்வீட் போடல. ஆனா இதுக்கு முதல் முறையா ட்வீட் போட்டது பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தான். அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜய் தான் ஒரு சக்கரவர்த்தியே, சர்க்கார் படத்துல வசன வசனமா டயலாக் பேசினாரு, மத்திய அரச ஜிஎஸ்டி மூலியமா கிண்டலும் அடிச்சாரு, அவர் எல்லாம் பாத்துப்பாரு அப்படின்னு நக்கலா ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாரு ஹெச் ராஜா. இந்த ட்வீட்ல அரசியலோட ஒரு விஷயத்தை பார்க்கணும். நடிகர் விஜய் இது இரண்டாவது முறையாக ஐடி ரைட்ல சிக்கிருக்காரு. இந்த இரண்டு முறையுமே அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிரா வருமான ஏய்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்ற ஆதாரம் கிடைக்கல. முறையா டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் நடிக்கிற படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு இப்படிங்கிற ஆதாரம் கரெக்டா வச்சிருந்தாரு. அதே போலதான் இந்த தடவையும் ரைட் பண்ணவங்க தோண்டி தோண்டி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி விஜய்க்கு சிக்கல் கொடுக்கும் போதுதான் ஹெச் ராஜா இந்த ட்வீட்டையும் போட்டிருக்காரு. ஏற்கனவே சர்க்கார் பட பிரச்சனை அப்போ நடிகர் விஜய மத ரீதியா ஜோசப் விஜய் அப்படின்ற ஹேஷ்டாக் கூட போட்டிருந்தாரு ஹெச் ராஜா. அதுக்கு சாட்சியா அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை புகைப்படத்தோட போட்டிருந்தாரு ஹெச் ராஜா. இதுக்கு வழக்கம் போல நடிகர் விஜய் ஃபேன்ஸ்ட இருந்து வாங்கி கட்டிக்கிட்டாரு. இதுக்கு ஹெச் ராஜா சொன்ன பதில் என்னன்னா அவர் பேரு ஜோசப் விஜய் தானே, நான் எதுவும் தப்பா சொன்னா அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையில அதுதானே போட்டிருக்கு, இதுல என்ன தப்புன்ற அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஹெச் ராஜா. இப்போ நீங்களே ஒரு கணக்கு பண்ணி பாத்துக்கங்க. இந்த வீடியோல நடிகர் விஜய் ஐடி ரைடுக்கு ஹெச் ராஜா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லல, அப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் ரஜினியையும் இந்த ஐடி ரைட் விவகாரத்துல இழுத்து விடுறாங்க. என்ன அப்படின்னா சமீப காலமா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்ற இணையதளங்கள்ல நடிகர் விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் ஒரே மோதலா போயிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல தமிழ் சினிமால இப்பதைக்கு அதிகமா சம்பளம் வாங்குறது நடிகர் ரஜினி தான். தொடர்ந்து அவருக்கு தோல்வி படங்களா தான் போய்கிட்டு இருக்கு. இடையில பேட்ட அப்படின்ற ஒரு படம் வெற்றிகரமா ஓடினாலும் அடுத்து வந்த தர்பார் படம் படு தோல்வியை சந்திச்சு. இதுக்கு 70 கோடி ரூபாய் நடிகர் ரஜினியிடம் இருந்து அந்த படத்தை விநியோகம் செய்தவங்க எல்லாம் நஷ்ட ஈடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை திசை திருப்ப பெரியார் விஷயம் அப்படின்னு கொண்டு வந்து வழக்கம் போல செய்திகளை திசை திருப்பறதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்து எப்படி எப்படியோ போயிருச்சு. இப்படி இருக்க நடிகர் ரஜினி அரசியலுக்கு வர்றதுல ரொம்பவே மும்பரமாவும் இருக்காரு. இவருக்கு
போட்டியா ஏற்கனவே கமலஹாசனும் வந்திருக்காரு. ஆனா ரஜினி அளவுக்கு கமலஹாசனுக்கு இப்ப வரையும் ஆதரவு இல்ல அப்படின்னு அரசியல் பிரமுகர்கள் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை விஜய் இந்த அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்னா நடிகர் ரஜினியை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி ரஜினிய பின்னுக்கு தள்ளிடுவாரு அப்படின்னோ, நாளைய பிஜேபியே நடிகர் ரஜினியை நம்பிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசல் புரசலான ஒரு தகவலும் வெளில வருது. இப்படி இருக்கும் போது அடிக்கடி அரசியல் பேசுற ஒரு ஆள் விஜய் தான். அவர் பேசுற சிறு சிறு அரசியல் வார்த்தைக்கே அவ்வளவு பெரிய விளைவுகள் மக்கள்கிட்ட இருந்து தெரியுது. ஒருவேளை நடிகர் விஜய் இந்த அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த அரசியல் களமோட நிலைமை எப்படி வேணா போகலாம் அப்படின்னு இந்த ஐடி ரைட் மூலமா நடிகர் விஜய பயமுறுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு யுக்தி தான் இது அப்படின்ற மாதிரி பேச்சுகளும் இணையதளங்கள்ல மட்டும் இல்லாம பல அரசியல் பிரமுகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை அப்படின்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எது என்னவோ தமிழ்நாட்டுல ஒரு நல்ல மனுஷன் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்ற பயத்துல இப்படி எல்லாம் பண்றது, அவரை இவங்களே அரசியலுக்கு இழுத்து விட்டு சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி சும்மா இருந்தவனை சூப்பர் ஸ்டாரா ஆக்கி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நடிகர் விஜய்க்கு நடந்த இந்த ஐடி ரைட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ, இப்ப சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஏதாவது இந்த தகவல் பத்தி புலப்படுதா அப்படின்ற உங்க கருத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த தகவல் பிடிக்கலனாலும் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்க பரவாயில்ல. மேலும் இதே போன்ற உடனடி அப்டேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.